பத்தன் கிராமத்திலே ஓஹேத்து மலை போலே வசந்து நின்னது ஒரு கோட்டே வசந்து நின்னது ஒரு கோட்டே அடுப்புலி வேலைக்கு வந்த பொண்ணு ஆசை காட்டி இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. வெளியே தெரிஞ்ச வெக்க கெடுங்க. அவ அநியாயமா சாவை இப்படி தேடிக்கிட்டாளே. வாய மூடுதியா? கடல்ல பாய் வரிச்சா காத்து அடிக்கத்தான் செய்யும். கரைஞ்சுக்கிட்டே இருந்தானா கரை சேர முடியுமா? போடி முள்ளாளி, நான் காதர் முனீராவோட வாப்பா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏதாவது பேசுன வாங்க கதர்பாய். என்ன இந்த நேரத்துல எந்த மூளை காணல? முனீராவையா? ஆமா முள்ளாளி, ஒரே குழப்பமா இருக்கு. எங்க போனாலோ தெரியல. மரியம், முனீரா பொழுதோட வீட்டுக்கு போனா இல்லையா? ஆமாங்க, அவ போயிட்ட. ஏ, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரலையா? உங்ககிட்ட அடுப்புளி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவ வழக்கு வச்சு பொழுதோட வெளியே போறா, ஊடு திரும்பல. மனசு பதறுதுங்க. வயசு பொண்ணு, உலகம் தெரியாத அப்பாவி, வாய் திறந்து ஒசந்து பேச மாட்டான். எங்க போனான்னு தெரியல முள்ளாளி. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எல்லா இடமும் நல்லா தேடி பாருங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி தேடி பாருங்க. இருட்டி போச்சேன்னு எங்கேயாவது தங்கியிருப்பா. விடிஞ்சா வந்துட போறா. போங்க காதர் பாய், கவலைப்படாம இருங்க. அரே எல்லாம் ஊரு பூரா தேடியாச்சு, எங்க போனாலோ தெரியலையே. யார் அபரா?
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மிருகமா நீங்க. கண்ணி கழியாத பொண்ணுங்களை உங்க சுகத்துக்கு சொந்தமாக்கிக்கிறதும் அதுங்க வேற வழி தெரியாம இந்த கிணத்துல விழுந்து சாகிறதும் ஒன்னா ரெண்டா எத்தனை பொண்ணுங்க. இப்போ இந்த முனிரா வெளியே வர்றதுக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள நுழைவேன் இந்த முஸ்தபா. ஊருக்கு தெரியாம மறைச்சிட மாட்டேன். அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன செய்வீங்க? பொண்ணனை விட்டு பொணத்தை திருட்டுத்தனமா புதைக்க சொல்வீங்க, அப்புறம் மந்திர மாயம் பண்ற ஏமாத்துக்கானதான் நீங்க தயாரா வச்சிருக்கீங்களே. பொண்ண பறி கொடுத்தவங்க கிட்ட அவனை ஏவி விட்டு பொறுமையாயிருங்க, உங்க பொண்ணு கண்டிப்பா திரும்பி வந்துருவா அப்படி இப்படின்னு சால் ஜாப் சொல்லி அவங்க மனசை தேத்தி அமிச்சிருவீங்க. அதுக்கு என் தாலி வரைக்கும் வித்து அந்த மாயக்காரனுக்கு பணம் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு பொறுக்காதுங்க. ஏய் சொல்லுதேல்ல, பொண்ணு இப்ப வந்துருவான், போடி உள்ள. உங்களை திருத்தவே முடியாதுங்க. ஏய் வீட்டுக்கு போறியா இல்லையா? பொண்ணனுக்கு ரெண்டு தடவை கூலி கொடுக்க வச்சிடாத. முதலாளி முதலாளி வணக்கங்க. முதலாளி இஸ்ராயல் வந்து சொன்னது ஆறு முதலாளி சாவு கேதடா பேரு சவமா ஆறுக்கு முன்னாடி கேட்டங்க. முனீரா காட்டில் மரம் விட்டுவான காதரு அவனோட மோளா? உங்க வீட்டில் அடுப்புலி வேலை செஞ்சதே? ஆமாடா அவதான். பணத்தை எடுத்து புதைச்சிரு. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆளுக பாக்குறதுக்கு முன்னாடி வேலைய முடி. நீங்க சொன்னீங்கன்னு எத்தனையோ பொண்ணுங்களை புதைச்சிருக்கேன், மறுபடியும் மறுபடியும். ஏன் ஐயா ரொம்ப வசதி ஆயிட்டீங்களோ? ஏய் பணத்தை மறைக்கிறது தாண்டா உனக்கு பணம். அது இல்லைங்க. பின்ன ஏன் தயங்குற? அடிக்கடி பொண்ணுங்க உங்களால சாகிறதும் நான் அதுங்களை திருட்டுத்தனமா கருவேப்பிலை காட்டில் புதைக்கிறதும் வெளியே தெரிஞ்சா? யாருக்கும் தெரியாது, போய் வேலையை பாரு. ஒருவேளை வெளியே தெரிஞ்சிட்டா? என்னடா புதுசா பேசுற? அவளை என்னாலே மறிச்சாளு இல்ல? நானே அவளை தள்ளி போட்டேன். பைத்தியக்கார, எங்கேயாவது போனா எழுந்து வந்து முஸ்தபா கண்ணை காட்டி கொடுக்குமா? ஏய் நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்குள்ள அதை சொன்னா உன் மேல என்ன அடிபடியும் எனக்கு தெரியும். ஐயா மன்னிச்சிடுங்க, நீங்க பெரிய தரவாட்டுக்காரர், பரம்பரை பரம்பரையா மச்சி வீட்டில் வாசம் பண்ற மாவராசன். உங்க மனசு சந்தோஷத்துக்காக நீ எதையும் செய்யலாம். முதலாளி இந்த கிணத்துல இனிமே எத்தனை பணம் உழுந்தாலும் எடுத்துட்டு போய் பதிக்கிறதுக்கு நான் இருக்கேன். அவளுக்கு திமிர் எடுத்து போய் கிணத்துல விழுந்தா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க முதலாளி? புரியுதுல்ல, சீக்கிரமா வேலையை முடி. கருவறையில் இருட்டினிலே துவங்கும் வாழ்வின் ஜனனம் இது. கரை காணா கடலினிலே கட்டுமர பயணம். தூக்கி போகும் எனக்குத்தாம் பாவத்துக்கு சம்பளம் யாருக்கும் தான் இங்கே காத்திருக்கும் மரணம்.
பாவம் முனிரா, இந்த தரவாட்டுக்காக எவ்வளவு உழைச்சிருக்க. குமரி பிள்ளைய இப்படி கெடுத்து பணமாக்கிட்டீர. யார் அப்பனா ஏமாந்து போய் மவுத்தானவள, முறப்படி லப்பைய விழிச்சு புது துணி கட்டி பள்ளியில் அடக்கம் செய்யக்கூடாதா? இப்படி அனாதியா போகுதே. உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நீ சொன்னபடியே உன்னை அனுப்பி வைக்கிறேன். வேலை சொல்லி இல்லாத ஆம்பளைக்கு வேற என்ன தெரியும்? உங்க கையால கொலை ஒண்ணுதான் பண்ணத. ஏய், தலை தெரிஞ்சு பேசாத இந்த நடுநீசியில. வாடி, போய் கிடந்து உறங்கு. பகலானாலும் ராவானாலும் உறக்க வரலையே இந்த தருவாட்டுல. இப்ப போறியா இல்லையா? எங்க போக? போய் கிணத்துலயோ குளத்திலயோ கடலையோ எங்கேயோ செத்து தொலை. ஏ, உங்க பரம்பரை அதப்பு பெரும்பால் அடிச்சு என்னை கொன்னுடுங்க. என்னடி திமிரு பிடிச்சு பேசுற? மரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் இங்கே வந்து நிற்கிற? தண்ணி கொண்டு வரட்டுமா? மருந்து ஏதாவது வேணுமா? அது வந்து புரியுது மரியா. உள்ள சைனபா உன் புருஷனை பத்தி கிண்டலும் கேலியுமா பேசிட்டு இருந்தத நீ கேட்டு மனசு வேதனையோட வெளியில வந்தத நானும் பார்த்தேன். பொதுவில் எதுவும் பேச வேண்டாம்டா. வெளியில வந்து உன்னை பார்த்தேன். உன்னை எங்கேயும் காணும், அதான் தேடிக்கிட்டு இங்க வந்த. அந்த சைனபாவை விட்டு தள்ள. இல்ல ரஷிதா, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி என் புருஷன் இந்த தரவாட்டு வித்து தின்னுட்டாருன்னு நினைக்கிறப்போ மனசு கடந்து வேகுது. இத்தனை நடந்தோம், ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம வாழ்ந்தனே ஏன்? இந்த சௌதா மனசுலோட குடும்ப பெருமையையும் தரவாட்டு மானத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் வாயிருந்தோம் ஊமையா இருந்த. சரி சரி மரியா, கண்ணை தொடச்சுக்கோ. சாகு வந்து பார்த்தனா ரொம்ப வருத்தப்படுவா. ரஷிதா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன தனியா விட்டுட்டு சாகுல் மறுபடியும் பம்பாய் போறானா? போகட்டும் போகட்டும். இந்த நரக நெருப்பு தரவாட்டில் 40 வருஷமா பட்ட வேதனைகளை நினைச்சு நினைச்சு பிடிச்சிருக்கிற காச நோயால இருமி இருமி ரத்த ஜலிக்காக்கி சாவுத. ரஷிதா, நான் அல்ல வல வெறுக்கப்பட்ட அனாத. என் வாழ்க்கையில கிடைக்காத இன்பம் சுகம் எல்லாத்தையும் அந்த நித்திய நித்திரையிலையாவது கிடைக்கணும்னு தான் நான் தினமும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யறேன். மரியா, அப்படி எல்லாம் பேசாத. அவ எதுக்கு பம்பாய்க்கு போகணும்? பணம் சம்பாதிக்க தானே? அது இங்க இருந்து சம்பாதிக்கலாமே. இத பாரு, நீ இந்த தரவாட்டுல இருக்கணும், அவனும் உன் கூடவே இருக்கணும், அவ்வளவுதானே? சாகுல் கிட்ட எப்படி எடுத்து சொல்லணுமோ அத நான் சொல்றேன். நீ ஒன்னும் இத பத்தி கவலைப்படாத. இங்க பாரு மரியா, ஊர் ஜனமும் சொந்தமும் பந்தமும் உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ இங்க நின்னு அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். வா, கண்ணை தொடச்சுக்கோ. வா வா. பானை உடஞ்சி 10 நாள் ஆச்சுது. வாங்க வக்கல்ல,
குளிந்த நீர் கேக்குதீங்களோ? கையில பழம் கொண்டு வரலன்னா வீட்டுக்காரி கூட மூணாம் பேராட்டம் பேசுதா. அது சரி, அந்த விசிறி எடுத்து வீசு. உழைச்சி கழச்சி வந்திருக்கீங்க பாருங்க, அப்படியே விசிறி எடுத்து உங்களுக்கு வீசுதே. சரி, இது என்னது தட்டு? என் தம்பி ஃபாரக் வந்திருக்கான். என்ன திடீர்னு அக்கா மேல பாசம் பொங்கிடுச்சாமா? இந்த கேலி பேச்சு தான் வேணாமுத. நம்ம ஊர் கடை வீதியில வியாபாரம் பண்ண போகுதான், அதுக்கு தான் இந்த தட்டு. ஆமா, வீதியில நின்னு வியாபாரம் பண்ண போறானா இல்ல வீதியில நின்னு பிச்சை எடுக்க போறானா? ரொம்ப கொழுப்பு குடித்தான் பேசாதீங்க. வெத்தலைக்குள்ள குளுக்கந்து வாசனை பொருள் இதையெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ண போறான். அட அறிவு கட்டவளே, அத பீடான்னு சொல்ல தெரியுதா? குளுக்கந்து வாசனை பொருள்லாம் வச்சு வியாபாரம் பண்ண போறான். சரி, எங்க இந்த பையன்? தொழுகைக்கு போயிட்டு அப்படியே சந்தையில போய் வெத்தலை பாக்கு வாசனை பொருள் இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்கான். எப்படியோ புத்தியா பொழைச்சுக்கிட்டா சரி. புத்தியோட பொழைக்கத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம். சரி சரி, பயிறு பைக்கி சோத்த போடு. என்னத்த சமைச்சவ? என்னத்த சமைக்க, பானையில இத்தி போல கஞ்சி கிடக்கு, கரைச்சு குடியும். சோத்துக்கு கூட்டு கூட்டு ஓல கூடையில ரெண்டு பச்சை மிளகாய் கிடக்கு, எடுத்து கடிச்சுக்கோ. முதலாளி மௌத்தானாலும் ஆனாரு, இப்ப என் வவுறு பயிற்சி சுருளுது. ஆமா, பாலை என் வீட்டுக்காரி கிட்ட கடன் கேட்கறதா சொல்லியிருந்தியே, போய் கேட்டு பாறேன். நாலஞ்சாவது கேட்டாச்சு, பதிலே இல்ல. காசு தாரியாயா இல்லையா நான் கேட்க முடியும்? சரி, என்ன இப்படி பட்டினி போடுதிய? அப்புதத்தோட மோளுகிட்ட ஒடி மீன் கணம் வாங்கி மீன் குழம்பு வச்சிருக்கலாம்ல? அவ கடன் கேட்டா தரமாட்டா, வாங்கினா கொடுக்க தாமசம் ஆகுதுன்னு சொல்லுதா. சரிதான் நிறுத்தரி, மௌத்தான மொள்ளாளியே அவளுக்கு 40-50 பாக்கி, அவர் தான் போயிட்டாரா? இப்ப யாருகிட்ட போய் அவ பாக்கிய கேப்பா? அதெல்லாம் மரியம் பிவி அக்கா ஏற்கனவே கொடுத்துட்டாங்களாம். அடுத்தவங்களை சலிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. வெளியில போற ஆம்பளை 4 காசு சம்பாரிச்சு கொடுத்தாதான் கறியும் சோறும் சமைக்கலாம். இல்ல உப்பு போட்ட மீனாவது பொறிக்கலாம், கஞ்சிக்கு தொட்டுக்க ருசியா இருக்கும். கையில காசு இல்லாம வந்தா இப்படி வெறும் கஞ்சி தான் குடிக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சா தானே காசு நிக்கும். இப்படி கஷ்டமே படாம காசு வரணும்னா எப்படி? ஏ வகிதா, என்னடி நன்னி மறந்து பேசுதடி நீ? உனக்கு நினப்பு இருக்கா, சந்தன அருமாளிய வித்துட்டு அதுல கிடைச்ச விட்டு துட்டை எடுத்துக்கிட்டு நேரான எங்கடி போனேன் சொல்லுடி? எங்கடி போனேன்? பணச்ச மூட்டு சந்தைக்கு போய் பலசரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே சின்னந்தி கடைக்கு போய் கறியும் மீனெல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டனே, மறந்துட்டியா? ஏண்டி இனிக்க இனிக்க செம்பழுவா கிண்டி சாப்பிட்டிய செம்பழுவா, அதை மறந்துட்டியாக்கும். அல்வா சாப்பிடும்போது வாய் இனிச்சுது, ஆனா மனசு கசந்து போச்சு. ஏன் நீங்க நேர்மையா உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு திருடி வித்து வெட்டு தொகை வாங்கி அந்த காசு தானே கொண்டு வந்தீங்க? மொல்லாளி சொன்னாரு மொல்லாளி சொன்னாரு அப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் வித்து போட்டு அரண்மனையாட்ட இருந்த அந்த வீட்டை சுடுகாடா ஆக்கி போட்டீங்களே. அந்த மரியம் பீவி அக்காவுடைய வயிற்றுச்சல் தான் இப்போ நாம கஷ்டப்படுதோ. இனிமேலாவது அதை வித்து தரேன் இதை வித்து தரேன்னு சொல்லி யாரையும் ஏமாத்தாம அடுத்தவங்க வயித்தறிச்சல கொட்டிக்காம வாழ கத்துக்கங்க. இருக்கிற கஞ்சிய குடிச்சிட்டு கிடந்து உறங்குங்க. மசூதி தெரு சுபேதா அக்காட்ட காசு கடன் கேட்டிருக்கேன், கொடுத்தாங்கன்னா வாண்டி வரேன். ஏண்டி, உன் தம்பி பாரூக்கு ஊர்ல இருந்து வந்தானே, அவங்கிட்ட காசு வாங்கி சோறு பொங்க வேண்டியதானே? விருந்தாளி கிட்ட பணம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரி சரி, கிடந்து உறங்குங்க, நான் வாரேன். Thank you.
என்னடி நூறு நிசா, என்ன நாறுது? ஆ, கருவாடு, நாராமா மல்லி ஆட்டை மணக்கவா செய்யும். ஏண்டி, கடப்புறத்துலேருந்து வந்தோடனே அதை காய போட்டு பானையில் வையேன்னேன், அப்படியே வச்சிட்டியா? ஆ, சரி, அதை கொண்டு போய் மாடியில் வெயில்ல காய வை. போடி. பாரம் பாரம். ஆமாம், கருவாட்டை பானையில் போட்டு நார வச்சிட்டேன். நீ எங்க சரியா காய வைக்க போறியோ? நானும் வர்றேன். அல்லா, இங்கன எதுக்கு புள்ள? அங்கன போடு, அங்கன போடு. அங்கனையா? நல்லா பரத்தி போடு, அப்பதான் காயும். பானையே நல்லா கழுவி காய வை. அப்படி போடு, காத்தாட கிடக்கட்டும். ஏய், அடி மூளி கழுத்துடி, செருப்ப கழுத்துடி. உனக்கு என்ன போதை கேடு வந்துருச்சா? இது எப்படிப்பட்ட இடம்? இங்க போய் செருப்பை போட்டுக்கிட்டு ஆ, அறிவு இருக்கா உனக்கு? முழிக்கிறா பாரு, பிராந்து பிடிச்ச விளாட்டம். என்ன பாட்டியம்மா, வேலா எலும்பு வீங்கி போனது கணக்கா கத்துது? ஏய், தலை திரிஞ்சு பேசாதடி. இந்த இடத்துல என் செருப்பு போட்டுக்கிட்டு நிற்கிறது, ஒரு காலத்தில் இந்த சவுதா மஞ்சள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரியுமா? என்னுடைய மூதாதையரான பௌரேன் பிள்ளை உப்பா, ஸ்ரீ அனந்த பத்மநாபனின் தேசமாகிய திருவிதாங்கூரை நேசித்தது போல் என் வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்தை சேவிக்கவும், பௌரின் பிள்ளை உப்பாவின் குடும்ப மகிமையை நிலைநாட்டுவதுடன் குடும்ப சொத்துக்களை பாதுகாக்கவும், வாரிசு உரிமைப்படி வாரிசுகளுக்கு பங்கு போட்டு கொடுப்பேன் என்றும், இந்த புகழ்பெற்ற தரவாட்டின் கௌரவத்தை பாதுகாப்பேன் என்றும் பௌரேன் பிள்ளை உப்பாவின் இந்த உடைவாள் சாட்சியாக உறுதி கூறுகிறேன். இந்த சௌதா மான்சில் எப்படி அழகா பிரம்மாண்டமா எப்படி இருந்தது தெரியுமா? ஆஹா, ஷாகுலோட முப்பாட்டனார் பௌரின் பிள்ளையும் அவரோட வாரிசு காசிம் பிள்ளையும் இந்த சாய்வ நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு நிர்வாகம் பண்ணதா இந்த ஊரையே பெருமையா பேசிக்குவாங்க. அதே மாதிரி பெரியவங்கெல்லாம் சேர்ந்து முஸ்தபா கண்ணை சாய்வு நாற்காலியில் உட்கார வச்சு உடைவாளை கையில் கொடுத்தாங்க. முஸ்தபா கண்ணு பட்டு உருமால் கட்டி மகாராஜா மாதிரி கம்பீரமாக இருந்தார். வாளோட கூரிய முனையை தொடச்சிட்டு வாளை உயரத்தில் தூக்கி பிடிச்சி வாளையே சாட்சியாக வச்சு உறுதிமொழி எடுத்துக்கிட்டார். முஸ்தபா கண்ணு எடுத்துக்கிட்ட உறுதிமொழிப்படி நடக்கலை. அவரோட தகாத நடவடிக்கையினால புதுசும் பொலிவுமா இருந்த இந்த தரவாடு பொத்தலும் புழுதையுமா நொறுங்கி போச்சு. சீனத்து வேலைப்பாடு நிறைஞ்ச இந்த தர இப்படி ஆகி போயிடுச்சு.